குட்டீஸ் இந்த வீடியோவில் பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிற ஒன்றாவது பாடம். முதலாவது பாடத்தில் தமிழில் இருக்குது இந்த பாடம் பாடி ஆடி விளையாடலாமா. இதில் பாருங்கள், ரெண்டு குரங்கு என்ன பண்ணுது, மாம்பழம் பறித்து கீழே போட்டுட்ருக்கு. இதை என்ன செய்து, கயிறு பிரித்து இழுத்து விளையாண்டுட்ருக்கு. இந்த வாத்தெல்லாம் தண்ணியில் நீந்திட்டு இருக்கு. இந்த முயல் பாருங்கள், பாறை மேலே படுத்து தூங்கிட்டுருக்கு. இந்த முள்ளம்பன்றியும் இந்த முயலும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த மாம்பழத்தை பறித்து போடுறது பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த முயல் அணில் எலி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, யானை மேலே அப்படியே ஏறி ஏறி சறுக்கிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் இந்த குரங்க பாருங்கள், இந்த மாதிரி பறவைகள் வச்சு விளாண்டுட்டுருக்கு. இது பூசணிக்காய் போட்டு விளாண்டுட்டுருக்கு. இது கம்பு வச்சு விளையாடுது. இப்படியே எல்லாம் ஒவ்வொரு விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கு. சரியா, இப்போ நம்மளும் விளையாடலாமா, நீங்களாம் விளையாடுவீங்களா? ஆலமரத்தில் விளையாட்டு சொல்லுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, ஒரு ஆலமரம் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, பறவைகள், விலங்குகள் பாருங்கள், கீழே நிறைய விலங்குகள்லாம் நிற்கி, இந்த மாதிரி குரங்கு எல்லாமே இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடுது. இந்த பாட்டு பார்க்கலாமா? ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கைய வாலாட்டு, குள்ளே நிறைய தாளாட்டு, சின்ன முயலே மேளங்கொட்டு, சிங்க குட்டியே தாளந்தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. இதுதான் இந்த பாட்டு பாடு. அடுத்து பாருங்கள், இதில் இலையும் காயும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இதில் வந்து எலி, ஒரு அம்மா ஒரு எலி இருக்குது. இதில் இந்த கதை என்னென்னு பார்க்கலாம். பார்க்கலாமா கதையா? இதில் வந்து ஒரு எலி இருக்குன்னா, அது எலி வந்து என்ன, எலி பொந்துக்குள்ளே ஒரு வந்து வலைக்குள்ளே எலி இருக்குது. நம்ம சோறில் பொந்து மாதிரி போட்டு உள்ளே உட்காந்துக்கணும் எலி. அந்த எலி அந்த பொந்துக்குள்ளே அந்த வலைக்குள்ளே அதோடைய வீடு உள்ளே இருக்குது. உள்ளே வந்து ஒரு எலி, குட்டி எலி இருக்குது, ஒரு பெரிய எலி இருக்குது. ரெண்டு பாருங்கள், ஒரு ஃபோன் படம் இருக்குது. கதை எப்படி அப்படின்னு பார்க்கலான்னா, இந்த குட்டி எலி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபோன் கேட்டு அவங்க அம்மாட்ட அழுதுகிட்ருக்கு. சரியா, இப்போ நீங்களாம் சிலரும் ஏதாவது கேட்டு அழுவீங்களா, அந்தமாதிரி எல்லோரும் ஃபோன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அது ஃபோன் கேட்டு அழுதுகிட்ருக்கு. இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போயிடுறாங்க அவங்க வேலை, வீட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த நேரம் அப்பா என்ன சொன்னார்னா, இது அப்பா எலி ஏன் அழுதுன்னு கேட்டதுக்கு இது சொல்லுது, எனக்கு ஃபோன் வேணும்னு சொல்லி. உடனே அவர் என்ன சொன்னார், வெளியே உடனே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பொந்துலேருந்து வெளியே கூட்டு வந்துட்டார். வெளியே கூட்டு வந்து அப்படி காட்டு பக்கம் போய் ஒரு மரத்தில் இலையை பறித்து அப்படி ஊதுதார், பிபி ஊதுதார். இந்த எலி குட்டி ஆச்சரியமாக பார்க்க, அப்படியே அப்போ நம்மளும் ஊதலாமனு சொல்லி அது ஊதி பார்க்கு. அடுத்து மரத்தில் இந்த காய் விடுமில்ல, அந்த பம்பரங்காயின்னு சொல்லுவோம்ல, அந்த காயை வச்சு பம்பரம் சுற்றி கட்டுதார். இது சரின்னு அதுவும் பார்த்துட்டு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இந்த வண்டி மாதிரி கட்டி வண்டியில் உட்காச்சி அவர் அதை எடுத்துக்கிட்டு வர்றாரு. சரின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாகிட்டு, உடனே தண்ணி தாகமாகனே அந்த குழல் ஒரு குழாய் மாதிரி வச்சு அந்த அருவியிலேருந்து தண்ணியை பிடிச்சி கொடுக்கு. சரி குடிச்சிட்டா, இப்போ என்னெல்லாம் விளாண்டாச்சு, பிபி ஊதி விளாண்டாச்சு, பம்பரம் விளாண்டாச்சு, வண்டி ஓட்டியாச்சு, தண்ணி குடித்தாச்சு, முடிஞ்சிட்டு இப்போ ரொம்ப டயர்டாகிட்டு அவங்களுக்கு. இப்போ வீட்டுக்கு போகலான்னு பார்த்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்தால் அங்கே மழை பெஞ்சிட்டு வர வழியில், வார வெள்ள மழை பெஞ்சோடனே இது என்ன பண்ணுது, இலையை நல்லா பெரிய இலையை பறித்து கொடை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு போட்டு மாதிரி அவங்களே ஒரு மரக்கட்டை தூக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு என்னாச்சுன்னா, இதை அப்படியே படுத்துருந்து ரசிச்சிட்ருக்கேன் அந்த பம்பரம் எல்லாத்தையும் யோசித்து யோசித்து பார்த்து சிரிச்சுட்டே நல்லா நல்லா விளாண்டமே ரொம்ப ஜாலியாக நினச்சி பார்த்துட்ருக்கு. அந்த நேரம் பார்த்து அம்மா என்ன பண்ணாங்க, ஃபோனை கொண்டு வந்தாங்க. நீ ஃபோன் கேட்டலாம், இப்போ இது என்ன சொல்லி, எனக்கு ஃபோன் வேண்டாம், நான் அந்த மாதிரி தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் குட்டீஸ் நீங்களும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் விளையாடணுமே, ஃபோன் வச்சு நினச்சக்கூடாது, விளையாடக்கூடாது. சரியா, அடுத்த பாடம் போகலாமா? அடுத்து பாருங்க, இதில் என்னென்ன விளையாட்டுருக்குன்னு, இந்தவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் இடிக்க விளையாட்டு, அதாவது இடிக்காமல் நடக்குது, கூட்டத்துக்குள்ளே இடிக்காமல் போகிற மாதிரி அந்த விளையாட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்னா, உள்ளே வெளியே விளையாட்டு. உள்ளேன்னு சொல்லும்போது குதிக்கணும், உள்ளே வெளியேன்னு சொல்லும்போது வெளியே குதிக்கணும். இது வந்து இஷ்டத்துக்கு ஆடுறது. இந்த பூனை மாதிரி நடக்குது, யானை மாதிரி நடக்குது, இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி என்னென்ன மாதிரி செய்யணுமோ நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம். அடுத்து கைவேசமாக கைவேசம்னு ஒரு பாடல் இருக்குது. கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு,
அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றியை பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு அப்படின்னு அந்த ஒரு பாடல். அது பாருங்கள், நானும் வருவேன் அப்படிங்கிறதுல ஒரு கதை மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்னெல்லாம் நடிச்சிருக்கு, இதில் ஒரு வந்து பாண்ட கரடி, கரடி அதோடைய குட்டி கரடி, சரியா? பெரிய கரடி என்ன பண்ணுது, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு புறப்படுது. அது சொல்லுது, நானும் வருகிறேன் அம்மா, நானும் வருவேன். நீங்கள் இப்போ நீங்களும் அவங்க அம்மா கூட போவீங்களா, அதுமாதிரி அதுவும் நான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு, பயண சீட்டு நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி, சரி வரேன் வரிசையில் நின்று வாங்க அப்படின்னு சொல்லுது. வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அப்படின்னு அது கேட்க, ஆமாம் அப்போ தான் நம்ம இடிச்சுக்கலாமல் வரிசையாக அப்படி ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி தள்ளி நிற்கலாம் அப்படின்னு அது சொல்லுது. வண்டி நின்றபின் இறங்கலாம், வண்டியில் இறையாச்சு உடனே சரியம்மான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் இறங்கிட்டு ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுது, அந்த பக்கம் இருக்க பழத்தை எனக்கு வேணுங்க கேம, எனக்கு இந்த பழம் வேணும் அப்போ டக்குன்னு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொன்ன சொல்லுது. வாங்க ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் நம்ம நினச்சிடும், நடக்கணும், வாங்கலாம், நம்ம போய் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரின்னு வாங்கி கொடுத்தாச்சு. இது சுத்தமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை கழுவிட்டு தான் சாப்பிடணும், பழத்தப்ப நினச்சினோம் கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு. சரின்னு சாப்பிட்டுட்டு தோலை நினச்சிடும், குப்பை தொட்டிலாம் போடணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிவிட்டு, சரி நான் அங்கேயே போட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் என்ன பண்ணுவாங்க, அந்த பூவை போய் பிடிக்கிறதுக்கு போது அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, பூவை பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தானே உங்களுக்கு தெரியுமா, சின்னுக்கு தெரியும் இது பூவை பறிக்க கூடாதுன்னு சொல்லி. இப்போலேருந்து என்ன தெரிஞ்சு பாருங்கள், நீங்கள் வரிசையாக தான் நிற்கணும் எங்கேயும் போனால். அதேமாதிரி என்ன செய்யணும்னா, ரோட்டை க்ராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் க்ராஸ் பண்ணணும், அந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி வரதான்னு பார்க்கணும், குப்பைகளை குப்பை தொட்டி தான் போடணும், பழத்தை கழுவிட்டு தான் சாப்பிடணும், பூவெல்லாம் பறிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு, சரியா? இதெல்லாம் நல்ல பழக்கங்கள், நீங்களே இதை மாதிரி இருக்கணும் குட்டீஸ், சரியா? நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாமா?